எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் உங்களுக்கு டோனட் எப்படி செய்கிறேன்னு காட்டித்தர போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் கப் வார்ம் மில்க் எடுத்து வச்சிருக்கிறேன். டூ டேபிள் ஸ்பூன் சுகர், டூ டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து முண்டையில் நான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் இதை கவர் பண்ணி விட போகிறேன். இப்போ ஒரு போல் ஒன்று எடுத்துட்டு அதில் நான் இப்போ ஓல் பெப்பர்ஸ் ஃப்ளவர் 2 கப்ஸ் போட போகிறேன். அரை டீஸ்பூன் சால்ட், 2 டேபிள்ஸ்பூன் ஆயில், 이ப்போ நாங்கள் இந்த மாவுக்க இந்த மில்க்கை விட்டு நல்லா குழச்சி எடுப்போம் ஒரு 10 மினிட்ஸ். இதில் கொஞ்சம் ஆயில் பூசி போட்டு நாங்கள் கவர் பண்ணி விடலாம்.
இப்போ இந்த மாவை எடுத்து நாங்கள் ரோல் பண்ணி போட்டு எங்களுக்கு தேவையான அளவான ரெண்டு மூடி எடுத்து ஒரு பெரிய மூடியும் ஒரு சின்ன மூடியும் அதை நாங்கள் இந்த மாவுக்கு மேலே வச்சு கட் பண்ண வேணும் பாருங்க நான் எப்படி கட் பண்ணுறேன்னு காட்டி தரேன் இப்படி ஒரு பெரிய மூடி நல்லா ப்ரஷ் பண்ணினா தான் அது கட் பண்ணப்படும் அந்த விளிம்பு நல்லா கூரா இருக்க வேணும் அதே மாதிரி இப்படி ஒரு சின்ன மூடி இப்படி ப்ரஷ் பண்ண வேணும் இப்போ பாருங்க நல்லா ரவுண்டாக வந்திருக்கு நாங்கள் இதை இப்போ எடுத்து ஆயில் கொதிச்ச பிறகு நாங்கள் இதை போட்டு எடுக்கலாம் பாருங்க நல்ல ப்ரௌனிஷாக வர வேணும் நல்லா பொங்கி வரணும் ஓகே இப்போ டோனட் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு பாருங்க நான் இப்போ இந்த டோனட்டை ரெண்டு பிரிவாக பிரித்து வச்சுருக்கிறேன் ஒரு பிரிவு ஒன்று பிளேன் ஒன் மற்றது நான் இதுக்குள்ள ஐசிங் சுகர் போட போகிறேன் மேலே தூவி விட போகிறேன் தூவியும் விடலாம் இப்படி கொஞ்சம் கொட் வாட்டர் விட்டுட்டு அதை கரைச்சி போட்டு இதுக்கு மேலால் நாங்கள் ப்ரெஷ்ஷால் பூசி விடலாம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுங்க பேபிஸ் நல்லா விரும்பி சாப்பிடணும் ஓகே இப்போ டோனட் ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குன்னு செய்து பாருங்க என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்